வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு தின விழாக்களில் சினிமா பாடல்களை தவிர்க்க வேண்டும் என்றும், பள்ளியில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் தலைமை ஆசிரியரே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் மாநகராட்சி ஆண்கள் பள்ளியில் இத்திட்டத்தை நாளை தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 25ஆம் தேதியாகிய நாளை திரௌபதி முர்மு அவர்கள் 15வது குடியரசுத் தலைவராக பதவியேற்க உள்ளார். தமிழகத்தில் விரைவு பேருந்துகளில் கொரியர் மற்றும் சரக்கு போக்குவரத்தை ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அனைத்து ஆசிரியர்களும் பள்ளி தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே பள்ளிக்கு வர வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு 199,213 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்விற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள மேற்கண்ட இந்த இணையதளத்தில் வருகின்ற 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடபழனி முருகன் சுவாமி கோவில், கந்தக்கோட்டம், திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் உள்ளிட்ட முருகன் கோவில்களில் நேற்று ஆடி கிருத்திகை விழா கோலாகலமாக நடைபெற்றது. டெல்லியில் ஒருவருக்கு குரங்கம்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் மொத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் 4 அதிகரித்துள்ளது. வருமான வரி தினத்தை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிலேயே அதிக வருமான வரி செலுத்தியதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வருமான வரித்துறை விருது வழங்கியுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் பருவமழை காரணமாக கடந்த 10 மேலாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் 5 கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அரசு திரைப்படக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு வருகின்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கு வெளியே குப்பையை கொட்டி வைப்பதாக மக்கள் தொடர்ந்த புகார் அளித்ததன் பேரில் பஞ்சாப் மாநில முதலமைச்சரின் இல்லத்திற்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா அவர்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். நாட்டின் 14வது குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஓய்வு பெறுவதால் இன்று இரவு 7 நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளின் கல்விக்கான டிஜிட்டல் மறுவாழ்வு தளத்தை வருகின்ற 25ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். சென்னையில் சர்வதேச செஸ் போட்டி நடைபெற உள்ள நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஜூலை 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 128 ரூபாய் அதிகரித்து 1 37,568 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 61.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.